வாங்க. இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இதை நாம் கட் பண்ணிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நல்லா ஸ்கொயராக கட் பண்ணணும். ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த 4 சைடு கிராஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அரைஞ்ச அளவுக்கு துண்டு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நாம் அப்படியே ஸ்கொயராக கட் பண்ணிடலாம். 4 சைடு இந்த கிராஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த அளவுக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம தண்ணியில் அலாசிட்டு ஒரு காட்டன் துணியில் ஈரமில்லாமல் துடைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியில் அலாசிட்டு நல்ல ஒரு காட்டன் துணியில் நல்லா துடைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான மசால் கலந்துக்கலாம். இது இப்போ அந்த கட் பண்ண உருளைக்கிழங்குல இதெல்லாம் மசால் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு 2-3 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை நைஸாக கட் பண்ணுது, இது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இது வந்து பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளாக்ஸ் 1/2 டீஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு கலந்துக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் வீட்டில் இல்லைன்னா நம்ம வரமிளகாய மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்படி போட்டு நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் லேசாக தண்ணி போட்டுக்கணும். இது வரமிளகாய் தூள் போட்டு கலந்துக்கலாம். கரம் மசால், புதினா பொடியை கட் பண்ணி போடலாம். பூண்டை நல்லா நசுக்கி பொடியை நசுக்கி போட்டுக்கலாம். எல்லாமே கலந்து போட்டால் நல்லா வாசனையாக இருக்குது. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா காஞ்சிடுது, எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். காஞ்சிடுது, நான் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுது. கொஞ்சம் இப்படி தட்டி பார்த்தா சலசலன்னு சவுண்டு வரும். அந்த ஸ்டேஜ் எடுத்துடலாம். இது நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது கூட மல்லித்தழை போட்டிருக்கிறோம், புதினா தழை, தர மசாலா தூள், பூண்டு அரைச்சி நல்லா கலந்து இதே மாதிரி ப்ரே பண்ணி எடுத்தோம்னா நல்லா வாசனையா நல்லா இருக்கு. மொறு மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இதே மெத்தேடில் நீங்களும் செஞ்சு வாருங்க.